மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் குரங்குகள் 200 மேற்பட்ட நாய்களை கொன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இப்போது அந்த நாய்களை கொன்ற குரங்குகள் வனத்துறையில் பிடிப்பட்டதால் குரங்குகள் மற்றும் நாய்களுக்கு இடையிலான மர்மத்தின் முழு விவரமும் வெளிவந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் ஒரு குட்டி குரங்கை சில தெரு நாய்கள் சேர்ந்து கொன்றுவிட்டதனால் கண்ணில் படும் நாய்களை எல்லாம் கொன்றிருக்கின்றன குரங்குகள் என பீட் மாவட்டத்தில் குறிப்பிட்ட கிராம மக்கள் தெரிவித்தனர். குரங்குகள் நாய்களை மரத்தின் மேல் அல்லது உயரமான மாடிக்கு எடுத்து சென்று அங்கிருந்து கீழே வீசி கொள்வதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். ஆனால் கீழே வீசுவதனால் மட்டுமல்ல, மேலே நாய்களை விட்டுவிடுவதனால் நாய்கள் உணவில்லாமலும் இறக்கின்றன என வனத்துறையினர் அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துள்ளனர். அட, என்னதாம்பா நடக்கிறது என அலசி பார்க்கையில் பீட் மாவட்டம் லாவுல் கிராமத்தில்தான் இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கின்றன. அந்த கிராமவாசியான ராதாகிருஷ்ணன் சோனாவானே, 2 குரங்குகள் எங்கள் கிராமத்துக்கு வருகை தந்தன. அவை நாய்க்குட்டிகளை தூக்கி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தன. தூக்கி கொண்டு உயரமான மரக்கிளை அல்லது கட்டிடங்களில் ஏறிவிடுகின்றன. அங்கு இருக்கும் நாய்கள் உணவு தண்ணீர் இல்லாமலும் சில அங்கிருந்து விழுந்தும் இறந்திருக்கின்றன. தொடர்ந்து 3 மாதமாக இந்த நிகழ்வு நடைபெறுவதனால் இதுவரை 200 நாய்கள் வரை கொல்லப்பட்டிருக்கும் என தெரிவித்தார். மற்றும் சில கிராமவாசிகள் சொன்னதும் ராதாகிருஷ்ணன் சோனாவானேவுடன் ஒத்துதான் இருந்தன. ஆனால் வனத்துறையினர் மாறுபட்ட தகவலை தெரிவித்திருக்கின்றனர். வனத்துறை அதிகாரியான முண்டே கிராமவாசிகள் குரங்குகள் மீது பழி சுமத்துவதை ஏற்கவில்லை. மாறாக நாய்களை தூக்கி செல்வது குரங்குகளின் பழக்கமாக இருக்கும். அவை தூக்கி சென்ற நாய்களை கவனித்துக் கொண்டிருந்திருக்கின்றன. ஆனாலும் சரியான உணவு கிடைக்காததால் நாய்கள் இறந்திருக்கும் அல்லது குரங்குகளிடம் இருந்து தப்ப முயன்று விழுந்து இறந்திருக்கும் என்றார். ஆனால் இது தொடர் கொலை மற்றும் குரங்குகளின் பழிவாங்கும் நடவடிக்கை என கிராமவாசிகள் கூறுவதை குறித்து, இதுவரையில் 3-4 நாய்கள் மட்டுமே குரங்குகளால் இறந்துள்ளன மற்றும் குட்டி குரங்குகள் கடந்த மாதங்களில் இறந்ததாகவும் தகவல் இல்லை. இதனால் இதனை பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுத்துக் கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் குரங்குகள் மனிதர்களையோ குழந்தைகளையோ கூட தாக்கவில்லை. குரங்குகள் மனிதர்களை தாக்கும் இயல்புடையவை அன்று. குரங்குகளுக்கு பயந்து சிலர் விழுந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. குழந்தைகளையோ பெரியவர்களையோ அவை கடித்ததாக கூட தகவல் இல்லை. ஆக கிராம மக்களின் அதீத பயம்தான் இந்த ஆல் இந்தியா கலகத்துக்கும் காரணம் என கூறினாலும், குரங்குகளை இயற்கையான வாழ்விடத்துக்கு அழைத்து சென்றுவிட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர்.